சென்னை அடுத்த மாங்காட்டில் நேற்று கடத்தப்பட்ட ரியல் எஸ்டேட் அதிபர் சுரேஷ்குமார் சேலத்தில் மீட்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், மேலதிக விவரங்கள். சென்னை மாங்காடு அடுத்த கோவரை சேர்ந்தவர் சுரேஷ் இவர் தொழில் எடுத்து வருகிறார். இவர் இவரது வீட்டை விற்பதற்காக ஆன்லைன் மூலம் விளம்பரம் செய்திருக்கிறார். இதனை தொடர்ந்து அந்த வீட்டை வாங்குவதற்காகவும் முன்பணம் தெரிவிப்பதற்காகவும் நேற்றைய தினம் விலையுயர்ந்த கார்களில் 10 மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள். அப்போது அவர் வீட்டில் தனியாக இருந்த சுரேஷ்குமாரை கத்தி முனையில் கடை புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். அதே போன்று அந்த சொகுசு காரில் வந்தவர்களையும் விசாரணைக்காக அழைத்தனர். இதில் ஒரு சில துப்புகள் கிடைத்ததால் இதைத் தொடர்ந்து தனிப்படை அமைத்து இந்த கடத்தப்பட்ட சுரேஷ்குமாரை மீட்பதற்காக சேலத்திற்கு தனிப்படையானது விரைந்தது. இதைத் தொடர்ந்துதான் தற்போது காலையில் இன்று சேலம் ஆத்தூர் அருகே சுரேஷ் மற்றும் அவர் கடத்தியவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அவர்கள் சென்னை வந்தடைகிறார்கள். தொடர்ந்து அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார், பொருட்கள் வாங்கல் விவகாரமா என்றுதான் போன்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் சுரேஷின் தம்பி வெளியாட்களிடம் 1 கோடி ரூபாய் பணம் வாங்கியதாகவும் அதற்காகவே இவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.